இது மாறுறதுக்கு முழுக்க முழுக்க அந்த 30,000 கோடி தான். நுழலும் தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் உண்மையை சொல்லி மதுரைக்காரன் மாட்டிக்கிட்டான். மாடு பிடிபட்டது, மதுரை மாடு மதுரை மணிவேல் தியாகராஜன் பிடிபட்டார். இப்பொழுது அவரை நீக்கினால் மிகப்பெரிய அது உண்மையாகிவிடும், விமர்சனம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட முறையிலே உண்மையாகிவிடும் என்ற அடிப்படையில் தான் இப்போ ஒரு சாதாரண ஒரு இலாக்காவும் அது கடைக்கோடி ஒரு அமைச்சர் பெற்றிருந்த நான் அவர் மாவட்டத்தை சொல்லலை, இருக்கிறதே இளம் வயதினர் கடைசியாக அமைச்சரவையில் இருக்கிற நம்முடைய நாஞ்சில் தங்கராஜா மனோ தங்கராஜ் அவர்கள் இப்போ வச்சிருந்த இலாக்காவை கொடுத்துருக்கிறார் என்றாலே கோவ கனல் தியாகராஜன் மேலே, பழனியல் தியாகராஜன் மேலே நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது, அவர் குடும்பத்துக்கு இருக்குது, குறிப்பாக உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் இருக்குது என்பது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இதுதான் வெளிப்படையான உண்மை. என்னை பொறுத்தளவுக்கு மன்முகு அமைச்சர் தென்னரசு அவர்களை பொறுத்தளவுக்கு மிக சிறந்த நிர்வாகி, மிக சிறந்த ஆற்றலாளர், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. அவர் என்னுடைய எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டும் அதுக்காக சொல்லலை, உண்மையிலேயே அவர் வந்து மிக சிறந்த நிர்வாகி. அவர் எந்த துறையை கொடுத்தாலும் அதில் அவருடைய முத்திரையை பதிக்கக்கூடியவர், அது எனக்கு தெரியும். அது மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று முகத்தில் இருந்து மாற்று இடத்துல இருந்தாலும் கூட அவர் முத்திரை பதிக்கக்கூடியவர். இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களிலே யாரையும் குற்றம் சொல்லி குறை சொல்லி தரைக்குறைவாக பேசாமல் தங்களுடைய கருத்துக்களை வலுவாக எடுத்து சொல்லக்கூடியவர். ஆளுங்கட்சியினுடைய ஆதாரங்களை அல்லது அவங்களுடைய அதிகாரங்களை எடுத்து சொல்லக்கூடியவர், யாரையும் மனதை புண்படுத்தாத அளவுக்கு அவர் செயல்படக்கூடியவர். அது பொது மேடையாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் செய்யக்கூடியவர். அவரிடத்திலே நிதித்துறை சென்றிருப்பது என்பது உண்மையிலேயே உண்மையிலே அதுவும் ஒரு பாராட்டுக்குரியது தான். இதெல்லாம் புரிஞ்சு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு வேற ஏதாச்சும் சொல்லுங்க. இன்னைக்கு எங்க இன்னைக்கு எங்க எங்களுடைய எடப்பாடியாருடைய பிறந்த நாள், நல்லது செய்யுங்க நாட்டுக்கு நல்லதை கேள்வி கேளுங்க. இதை போயிட்டு இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, நாங்கள் சொல்லி சொல்லி வேற என்ன இருக்கா. இப்போதான் புது மாப்பிள்ளை, இப்போதான் சொன்னேன் நான் மா இந்த பாடு போதில் பிடிபட்டு போச்சு, இப்போ என்னது பழிவல் தியாகராஜன் பிடிபட்டுருக்காரு அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன அவர் அதை திரும்ப ஆக்க போகிறார். மற்றது ஏதாச்சும் இருக்கா, சரி இல்லைன்னா நாங்கள் கூட்டத்தை நடத்தலாம். எங்கள் புதுச்சேரியில் எதிர் முகாமில் இருக்கவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் போயிட்டு நீ அதுக்கெல்லாம் கேட்டு கேள்வி கேட்கறது, அடுத்தது நீ அடுத்த எங்க முதல் எங்க பொதுச் செயலர் என்ன சொன்னாரோ அதை நான் வழிமுடிக்கிறேன். நாங்கள் வழிமுறைய மாவட்ட மாவட்ட கழகம் வழிமுடிக்கிறது. வேற அதான் போடுறோம்ல, அதுக்கு தான் அதுதான் சொல்லி விட்டுருக்காரு. அதுதான் இனிமேல் தீர்மானத்தை முதல்ல எப்படி சொல்றது, கழக தொண்டர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு நாங்கள் சொல்றோம். வேற அப்புறம் பாப்போம், அடுத்தது பாப்போம். இந்த அமைக்க போறோம்ல 2026-2024 தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம். அதுதான் அவருடைய பிறந்த நாள்ல நாங்கள் எடுக்கிற சபதம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே எங்களுடைய எதிரி ஒரே எதிரி, எங்களுடைய ஒரே எதிரி எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதான் அந்த கட்சியை அதனுடைய குடும்ப ஆட்சி அது ஊழல் ஆட்சியை ஒழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது ஒழியாது. மற்ற கட்சி எல்லாமே பிஜேபி காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சியுமே எங்களுடைய நண்பர்கள் தான். எப்போ வேணாலும் சேர்த்துக்கிறோம், எப்போ வேணாலும் இது பண்ணிக்கிறோம். காங்கிரஸ் உள்பட எல்லா கட்சியுமே எங்களுக்கு நண்பர். எங்களுக்கு தமிழகத்தில் ஒரே எதிரி திமுக தான்.
வந்திருக்குது. ஆனா அதிமுக அந்த மாதிரியான எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் திமுக மேலேயோ பண்ணல. ஒரு ஆடியோ கிடைக்கிறது, ஒரு ஆடியோ மூலமாக ஒரு செய்தி பரவுகிறது என்றால் அதுதான் ஒரு எதிர்கட்சி அளவுகோல்னா அது அளவுகோல் அல்ல. மேடையில் அல்லது எதாக இருந்தாலும் ஒருத்தர் இன்னைக்கு அப்பனா நிருபர்களே வந்து வந்துடலாமே. இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஊடகங்களில் தனித்து வந்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலமாக பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கிற கட்சி, அதனுடைய தலைவர் சொன்னதுனால அது வந்து விமர்சனப்பட்டது. அந்த அவங்க சொன்னது அந்த ஆடியோவை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் அதை கொண்டு சென்ற ஒரு கட்சி எதுன்னா அதிமுக தான். அதிமுக தலைவர்கள் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய எங்களை கழகத்துடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், இவர்கள் தான் காரணம். இன்றைக்கி தமிழ் பொதுவாகவே திமுகவுக்கு ஊழல் என்பது சாதாரண சர்வசாதாரணம். விஞ்ஞான ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் கலைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷன் அவங்க அப்பா காலத்திலேயே விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணிய கட்சி திமுக. இப்படியும் ஊழல் பண்ணலாமா, பண்ண முடியுமா என்று ஆச்சரியத்தை ஏற்படுத்திய கலைஞர் கருணாணி. அதுக்கடுத்து 2G அலைக்கற்றை 176,000 கோடி ஊழல் உங்களுக்கு தெரியும். இதனால் அவருடைய மகள், அவருடைய நம்முடைய கலைஞருடைய மனைவி இவங்கள்லாம் வந்து கனிமொழி திகார் ஜெயிலுக்கு போனாங்க. ராஜா திகார் ஜெயிலுக்கு போனார். அவங்க ராஜாத்தி அம்மாவை வந்து அறிவாலயத்திலே வந்து விசாரித்தது யார்? இவங்க கூட்டணி கட்சி ஐக்கிய முற்போக்கு அன்னைக்கு இருந்த தலைமை தாங்கிய காங்கிரஸ் கட்சியுடைய அன்னைக்கு இருந்த சிதம்பரத்தினுடைய அந்த தலைமையில் இருக்க அதிகாரியாக சிபிஐ வந்து விசாரித்தது. அப்போவே கலைஞர் கொதிச்சாரு, அப்புறம் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்கு போய் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்நாடகத்தில் என்னென்னா அந்த அணை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் சொல்லியிருக்கு. அதுக்கு போய் இங்கே வரைந்து கட்டி கொண்டு வேலை பார்க்குறாரு நம்ம திருமாவளவன், நம்ம திமுக கட்சியெல்லாம். ஆக அவங்களுக்கு ஊழல் என்பது சர்வசாதாரணம். எங்க ஒரு தடவை ரெண்டு தடவைன்னா இது பண்ணுவாங்க. இது என்ன, இன்றைக்கி ஊடகங்கள் பெருத்து போச்சு, அறிவியல் வளர்ச்சி ஆகிட்டு போச்சு. அதனால் என்னென்னா உங்களுக்கு என்னென்னா அந்த வீடியோ அது இதுன்னு வந்துருச்சு, ஆடியோக்கள் வந்துடுது, அதனால் பிரபலமாயிருக்கு. ஆனால் அண்ணா திமுக வாய்ஸ் கொடுத்தா தான் எந்த செய்தியாக இருந்தாலும் அது பெருசாக முடியும். ஒரு பாரதிய ஜனதா சொன்னதுனால அது பெருசாகலை, அண்ணா திமுகவுக்கு வாய்ஸ் கொடுத்ததுனால தான், உண்மை நிலை இருந்ததுனால தான் அது பெருசாச்சு. எங்களுக்கு அது மாதிரி இருந்தா எங்க பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் விடமாட்டார். அதுல 101 நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க அதை வெளிமா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினார். ஆணித்தரமா புள்ளிவரமா கொடுத்தார். ஆனா அதையெல்லாம் அதெல்லாம் எதுவுமே வரல, வெளியே வரல. அவர்களாலே முதலமைச்சரே பதட்டப்பட்டுட்டார். அவரே கொஞ்ச நேரத்தில் இதாகிட்டார், பதட்டம் அடைஞ்சு இதாகிட்டார். அதனால் அந்த அளவுக்கு ஆளுகின்ற கட்சிக்கு வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, மக்கள் செல்வாக்கு வேணும். ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்ததுனாலே பெரிய ஆள் அப்படின்னா எத்தனையோ நீங்கள் யூடியூப்பில் எத்தனை சவுக்கு சங்கருக்கு எத்தனை பேர் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. மாரிதாஸ் இருக்காரு, எத்தனையோ பேர் எடுத்து சொல்கிறாங்க. நாராயணன் இருக்காரு, கி நாராயணன், எத்தனையோ பேர். நம்ம சீனிவாசன் பொதுச் செயலாளர் திமுக பாரதிய ஜனதாவுடைய பொதுச் செயலாளர் கூட இருக்காரு. அதான் சீனிவாசன் பேராசிரியர் கூட இருக்காரு. அவங்களாம் அப்பப்போ அவங்களும் மத்தியிலிருந்து வர உளவுத்துறை எடுத்து கொடுக்கறத எடுத்து சொல்கிறாங்க. ஆளுகிற வாய்ப்பு இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து சொல்கிற வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச தகவல், நாங்கள் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம், இந்த கட்சி ஊழல் கட்சி என்று. அமைச்சரை எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணுறாங்க, கட்டிங் வாங்குறாங்க. அது உண்மையான நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கான்ட்ராக்டர்லேருந்து ஒப்பந்தக்காரர்லேருந்து மக்கள் எல்லா பேருமே எல்லாமே நடக்குது. மாநகராட்சியில் எந்த பணியும் நடக்கலை, எந்த நிதியும் ஒதுக்கலை. வழக்கம் போல் நம்ம பல்லவி தான் மதுரைக்கு 5 பைசா ஒதுக்கலை. இப்போ வாச்சு நம்ம நிதி அமைச்சருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம மதுரைக்கு சிறப்பு நிதி நம்ம த
தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கேட்கிறேன், நீ எங்கிட்ட வந்து கேட்டேன். கூட்டணி கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இல்லை தம்பி, இதே ஒரு அவர் மேலே வழக்கு, தனிப்பட்ட பாரதிய ஜனதா மேலே வழக்கு போட்டிருந்தா நாங்கள் பதில் சொல்லணும். அப்போ அண்ணாமலை மேலே வழக்கு போட்டிருக்காங்க, இவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கு நான் எப்படி கருத்து சொல்கிறது? எப்படி எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? அதிமுகட்ட பாரதிய ஜனதா உங்கள் கூட்டணியில் இருக்கு, உங்கள் பாரதிய ஜனதாவில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த கட்சியை இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இதெல்லாம் அது அவர்கிட்ட தான், நீங்கள் அண்ணாமலையிட்ட வரும்போது கேளுங்க. அதாவதுங்க, புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இருவருடைய மக்கள் இதோட மக்கள் செல்வாக்கோட யாரையும் ஒப்பிட முடியாது. இவன் கலைஞருக்கே தெரியும், கலைஞர் காலத்தில் அப்போவே தெரியும். நீங்கள் சொல்கிறீங்க அண்ணன் இந்திரா காந்தி, இதே மா மதுரையில் நாடாளுமன்ற தேர்தலில் பேசுகிறாங்க, இந்தியா முழுவதும் அண்ணன் இந்திரா அவங்க தான் கடைசியில் பேசுனாங்க. ஆனால் மதுரை, அது தமிழ்நாட்டில் மதுரையில் நடந்த கூட்டத்தில் புரட்சி தலைவர் கலந்துக்கிட்டாரு. அதில் தலைவர் பேச போகும்போது, நீங்கள் இல்லை இல்லை, நீங்கள் பேசுனீங்கன்னா கூட்டம் போயிடும், நீங்கள் உட்காருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. அன்னை இந்திராவுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு, இந்திய நாட்டின் இரும்பு பெண்மணின்னு போற்றப்பட்டவங்க அவங்க. ஆக தலைவரும் சரி, அதே மாதிரி அம்மாவும் சரி, அம்மாவை கிளாரி கில்டன் வந்து ஓடோடி வந்து ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி, வெளிநாட்டினுடைய அதிபருடைய மனைவி ஊடோடி வந்து கோட்டைக்கு வந்து அவங்களே நேரடியாக வந்து சந்திக்கிறாங்க. ஆக அவங்களெல்லாம் தனி. இன்றைக்கி இருக்கிற தலைவர்களில், இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களில் மிக சிறந்த மக்கள் செல்வாக்கு பெற்றவர் யாருன்னா எடப்பாடியார். ஆணித்தரமாக சொல்லுவான், இன்றைக்கி மாணவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பலதரப்பட்ட மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சி எவ்வளவோ பெருசு, எவ்வளவோ பெருமை, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. கொரோனா காலத்தில் மிகப்பெரிய கொடூரமான அந்த கொரோனா காலத்தில் கூட பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடையாமல் எங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இந்த ரெண்டு ஆண்டில் சொன்ன கொடுத்த வார்த்தையை எதுவும் நிறைவேற்றலை. இந்த ஆட்சி எதுவும் செய்யாமல் சொல்ல ஏற்ற முடியாத எல்லா இதையும் எதையாவது ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் வரி ஏற்றி விட்டாங்க, எல்லா கட்டணமும் கூடி போச்சு, விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு ஆகி போச்சு அப்படின்றாங்க. வியாபாரிகள் இன்னைக்கு வியாபாரம் நடக்கலைன்றாங்க. இதெல்லாம் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், அவர் இளைஞர், அவர் அதெல்லாம் என்ன சொல்கிறது, அவரோட ஆசையை அவர் வந்து வந்தால் தானே தெரியும், வந்த பிறகு தானே சொல்ல முடியும். அது எல்லாருக்குமே ஆசை, எல்லாருக்குமே அரசியல் பண்ணலாம், எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தானே ஜனநாயக நாடுன்னு பேர். இது இன்னார் தான் வரணும், இன்னார் தான் வரக்கூடாது, இந்த அரசியல் இதே இல்லையே. அவராச்சு எத்தனை படங்களை நடித்து எத்தனை படத்தில் ஹிட்டு கொடுத்துருக்காரு, அத்தனை படத்துக்கு எடுத்து தான் இப்போ வந்து அப்படியாச்சும் அரசியல் கட்சி இது பண்ணி வரேன்றார். ஒரு சில பேர் நாலு அஞ்சு படத்தில் இந்த விசால அவரா நாலஞ்சு படத்தை நடிச்சு அவர் இந்த நான் தான் அடுத்த முதல்வர்ன்றார். கட்சி ஆரம்பம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆக இப்போ அவரும் தெரியும், அவரும் தெரியல. ஆனால் விஜய் எவ்வளோ காலமாக நடிக்கிறாரு, அதனால அதெல்லாம் பத்தி இல்ல. கமலஹாசன் கூட இப்ப கட்சி ஆரம்பிக்கும் என்ன சொன்னாரு, மக்கள் நீதி மையம், மையம் எங்க போச்சுன்னு தெரியும், நீதி எங்க போச்சுன்னே தெரியல, இப்ப இணைப்புலதான் இருக்காரு. அப்படியெல்லாம் நான் சொல்லல, அதெல்லாம் சொல்லல, அவர் வந்த பிறகுதான் தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க அல்ல, அவர் சொல்றது என்னன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நாலஞ்சு படம் ஒன்னு ஒன்னு அப்படி சொன்னாங்க, எத்தனை பேர் அப்படி முதலமைச்சர் நாங்க விஜய் எத்தனையோ படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு, இன்னைக்கு இளைஞர்களை நிறைய ஈர்த்திருக்காரு, அதனால அவர் பத்தி என்ன இருக்கு? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்கிறார். வேற ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு கேள்வி கிடைச்சிருச்சு? விஜய் கட்சி ஆரம்பிக்க ராஜா ஆதரவு அப்படின்றீங்க, யாரு வேணாலும் ஆதரிக்க, யாரு வேணாலும் வரலாம் இல்ல, ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சியா இருக்கல. இதத்தான் தலைப்பா போட போற, எங்க பொதுச் செயலாளரை போடுகிறதா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பான்.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.